ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்சியஸாக வந்து வாழை இலையில தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழை இலையில வச்சுருக்காங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய் தான். சரி, இது கேழ்வரகுலாம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, சுண்டல் ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆவியில் வர்றதுனால இது எல்லாருமே விரும்பி வந்து வாங்குறாங்க. ஹெல்த்தியான ஃபுட் டேஸ்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செலவே பண்ண வேணாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் கண்டுபிடிச்சோம். ஒரு நாளான் சரி போயிட்டே இருக்கும்போது நிறைய கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லி டக்குன்னு போய் வீடியோ எடுக்க தான் போனோம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து பல வருஷமாக வச்சுருக்காங்களா, இந்த அக்கா இங்கே வந்து 8 வருஷம் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா மில்லட் கொழுக்கட்டெல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஃபுட் தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இடியாப்பம் கொழுக்கட்டை அந்த மாதிரி. அண்ட் இது சாப்பிட வந்து நீங்கள் நிறைய செலவு பண்ண வேணாம். அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா இது வாழை இலையில தராங்க, அது கான்சியஸாகவே பண்ணுறாங்க. இந்த அக்கா பார்த்திங்கன்னா பல வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதெல்லாம் பெட்டர் ஷேர் பண்ணாங்க. பட் தாண்டி சில விஷயம்லாம் அந்த கடையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க அக்கா கிட்ட பேசுவோம். ஸோ அக்கா பிஸியாக இருக்காங்க, அப்படியே நம்ம வந்து நம்ம கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டுருவோம். அக்கா எத்தனை வருஷம் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷமாக வச்சுருக்கோங்க. 8 வருஷமாக எப்படி அந்த கடை ஆரம்பிச்சிங்க? இது எங்கள் மாமனாரோட பரம்பரை தொழில். ஓ, பரம்பரையா? பரம்பரை தொழில். அவங்க எப்போதுலேருந்து பண்ணுறாங்க? அவங்கள ரொம்ப காலமாக பண்ணுறாங்க. ஓ, இந்த இடத்துலயே? இந்த இடத்துலயே தான், இங்கே இல்லை. அது பரம்பரை தொழில்னால அதனால் நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். ஓ, அப்படி கற்றுக்கிட்டு இதை வந்து 8 வருஷம் அதான். நீங்கள் இது பரம்பரை தொழில், எங்கள் மாமனாரோட பரம்பரை தொழில். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு கடை இருக்கும்? 4 மணிலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். அதே இப்போ என்னென்ன இந்த கடை, இந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அத்தோ போடுறாங்க, நானும். ஆமாம், கோழி கடை பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் மட்டும் கிடைக்குது. ஆமாம், எதனால இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க? சரி, இது கேழ்வரகுலாம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஹெல்த்தி சுண்டல் ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆவியில் வர்றதுனால இது எல்லாருமே விரும்பி வந்து வாங்குறாங்க. ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்மளே டாக்டர் டாக்டர்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ நம்ம அட்லாஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொழுக்கட்டெலாம் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை இருக்குது, அப்புறம் வெள்ளம் எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேழ்வரகில் கொழுக்கட்டையும், அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோதகம். நம்ம வந்து புளியார் இதுக்கெலாம் வந்து வச்சு கும்பிடுவோம்ல. அண்ட் வந்து சுண்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபாய் தான், பார்த்தீங்கன்னா 4 10 ரூபாய். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்சியஸாக வந்து வாழை இலையில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாழை இலையில் வச்சுருக்காங்களாம். இதை பற்றி கூட அவங்க ஸ்பெஷலாக சொன்னாங்க. நம்ம சரியாக வீடியோ எடுக்கல, திருப்பி வேணால் போய் அப்பா எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எதுலாம் ஆரம்பிப்போம், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். அழகாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சாங்க, ஸ்வீட் ஸ்பீடாக. அந்த வெள்ளமோட டேஸ்ட் இருக்கும்ல, அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக வந்து அது அந்த ஸ்டீமில் பாயில் ஆகிருக்கிறதுனால அது நல்லா வந்திருக்கு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாவு அதெல்லாம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப வந்துட்டு சுகராகவும் இல்லை. நின்கே சுகர் நிறைய சாப்பிட்டா தகட்டும் நினைக்கிறோம், கூட சாப்பிட்லாம். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. ஸோ சூப்பராக இருக்கும். தேங்காய் அங்கே அங்கே வருது பாருங்களேன், அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. தேங்காயோட ஃப்ளேவர் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன் ஏன் மேலேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் தூவி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே, வரகு வச்சு கேழ்வரகு ட்ரை பண்ணுவோம்.
அப்படியே அந்த வந்துட்டு ஜென்ரலாக அந்த கேழ்வரகு களியெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதில் கொஞ்சம் வந்து ஸ்வீட் சேர்த்த மாதிரி இருக்குது. நான் இது ஃபுல்லாக வாயிலாம் ஜாம் ஆகிக்கிறதுனால வந்து எக்லஸ் சாக்லேட் சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதெல்லாம் இருக்குது, அதனால் அதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியாக வந்து எது எந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம பேசிடுவோம். அந்த இது பார்த்திங்கன்னா காரம் பார்க்கும்போதே செம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க, நல்லா அந்த இதெல்லாம் போட்டு நல்லா க்ரன்ச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காரமாக சூப்பராக செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க போல், நல்லா அந்த க்ரிஸ்பியாக அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. நான் ஜென்ரலாக பார்த்தா காரம் வந்து நான் பிடிக்குன்னு சொல்லவே மாட்டேன், பட் ஆனால் இங்கே நல்லாயிருக்கு. ஓகே லாஸ்ட்டாக நம்மளோட மோதகம் உள்ளே தெரியுது, எனக்கு தெரியுது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்ஸ் இருக்குது. ரெண்டு கை இருந்துச்சுன்னா பிச்சு காட்டியிருப்பேன், ஒரு கையில் இருக்கா. வாவ் வாவ் சூப்பராக இருக்குது உள்ளே அந்த ஃபில்லிங் வைப்பாங்க பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டு. காடமோட ஃப்ளேவர் அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ஓகே லாஸ்ட்டாக நம்ம சுண்டல், கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு மோதகமாக சுண்டல் வந்து சாப்பிட்றதுல. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆயில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இவங்க வந்து சொன்னது இதுதான், நாங்கள் வந்து ஹெல்த்தியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாமே ஸ்டீமில் தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நல்லா இருக்கான், நல்லா வந்துட்டு நல்லா சீசன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் என்னென்ன ஃபேவரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் 1 வந்து மோதகம், எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்வேன்னு நினைக்கவே இல்லை, பட் ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த கார கொழுக்கட்டை இருக்குல்ல அதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வேறு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்டீமில் பண்ண இடியாப்பம் கூட வைக்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் பசிச்சுன்னா திருப்பி அதையும் நான் வாங்கி ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் சூப்பரான ஃபைண்டிங், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க டேஸ்டியாகவும் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கடைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போலாம் கொழுக்கட்டை அதெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிறதுலாம் கிடையாது. ஸோ இது சாப்பிட்ணுன்னா நீங்கள் கண்டிப்பாக எம்கேபி நகர் வரணும், செம்ம டேஸ்ட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் அப்புறமா அக்காவோட நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணாம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமா, பாய்.